எக்ஜப்போர்ட் சினிமாவில் இந்தப்படி என்ன நிமிஷம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் ஃபைவோட இன்னைக்கு எபிசோடில், சண்டே எபிசோடில், எபிசோட் நம்பர் 20 வந்து பார்த்திங்கன்னா வந்து மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசில் மறக்கவே முடியாத ஒரு டிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 1 hour குக்கிங்கு, அதில் வந்து ஹிண்ட்ரன்ஸ் 30 நிமிஷம் ஆல்ரெடி வழக்கம் போல் அந்த ஒரு ஃபார்மேட் வந்து தொடங்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண கூப்பிடுறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ இர்ஃபான் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு வந்து செய்கிறாரு. அந்த மீன் குழம்பு வந்து ஏன் ஸ்பெஷல், இன்றைக்கி எதுக்காக அதை செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி செஃப் தாமோ வந்து கேட்க, உடனே வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து மீன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அப்போ வந்து மீன் வந்து ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது, ஸோ அதனால் அம்மா வந்து கூருக்கு வந்து வாங்குவாங்க, 10 ரூபாய்க்கு தான் வந்து வாங்குவாங்க. அம்மா வந்து எனக்கு மீன் ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு எல்லா மீனையும் வந்து எனக்கே கொடுத்துட்டு தலை மட்டும் அம்மா வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து எங்கள் அம்மா செய்கிறது வந்து அவ்வளோ பிடிக்கும், ஸோ அதனால தான் நான் இதை வந்து செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, உடனே ரக்ஷன் வந்து சொல்கிறாரு, உனக்கு வந்து மீன்னா ரொம்ப பிடிக்கும், அதை இங்கே கொண்டுட்டு உனக்கு அம்மானா, நீ வந்து இந்த விஷயத்த சொல்லும் போதே வந்து எனக்கு அம்மா பண்ணுவாங்க, அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி நிறைய டைம் நீ மென்ஷன் பண்ணிட்டேன், இப்போ அவங்க இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து உடனே அவங்க அம்மாவை வந்து கூப்பிடுறாங்க. இர்ஃபான் பார்த்த உடனே வந்து பயங்கரமாக கண் கலங்கிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவனுக்கு வந்து மீன்னா ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவான், இல்லைனா சாப்பிடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 5th 6th படிக்கும் போது வந்து ஹாஸ்டலில் வந்து சேர்த்துருந்தாங்களாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபான் வந்து லெட்டர் வந்து வீட்டுக்கு போடுவாங்களாம், அப்போல்லாம் வந்து லெட்டர் தான். ஸோ அப்போ வந்து லெட்டர் போட்டிருக்காங்க. அப்போ வந்து அந்த லெட்டரில் வந்து எப்பயுமே யூஸ்வலாக எல்லாருமே லெட்டர் எழுதுறது அப்படின்னா வந்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டு லெட்டர் எழுதுவாங்க. பட் இவன் வந்து எடுத்த உடனே வந்து எனக்கு நீ செய்கிற சிக்கன் 65 வேணும், எனக்கு நீ செய்கிற மீன் குழம்பு வேணும், எனக்கு இந்த ஸ்வீட் வந்து 1 கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து சாப்பாடு பற்றி தான் வந்து எழுதியிருப்பான். ஸோ அவ்வளோ வந்து அவனுக்கு சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும், அதுவும் நான் செய்கிறதுனா இன்னும் ரொம்பவே வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், காலையில் உப்புமா செஞ்சால் சாப்பிடவே மாட்டான், ஸ்கூலுக்கு பட்டினியாக போயிடுவான், எத்தனை நாள் ஆனாலும் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு இல்லை அப்படின்னா அவன் சாப்பிடவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவர் பயங்கரமாக கண்கலைங்க அழுதுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து அவர் பேசினார். அவர் பேசும்போது ரொம்ப உடஞ்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து இந்த ஷோவுக்கு வந்து நான் வருவேனா, இப்படி நிற்பானா, இந்த மாதிரி பாராட்டு வாங்கணும், அதெல்லாம் வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். இப்போ அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு, எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு வந்து இந்த ஷோவில் நான் டைட்டில் வின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் எனக்கு சுத்தமாக மைண்டில் இல்லை, எனக்கு ஒரு பீக் மூமெண்ட், ஒரு ஹையஸ்ட் மூமெண்ட் இது போதும் எனக்கு அப்படின்னு தோன்ற ஒரு விஷயம் தான் வந்து இப்போ எனக்கு நடந்திருக்கு. இப்போ நடந்த அந்த ஒரு மூமெண்ட் எல்லாமே வந்து போகும், எங்கள் அம்மா வருவாங்க நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கி அழுதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் வந்து பயங்கரமாக வந்து அவர் பாராட்டினார். இந்த மாதிரி வந்து நீ வந்து ஃபஸ்ட்டு குக்கிங்கில் ரிவ்யூ பண்ணி தான் நீ வந்த இங்கே, பட் குக்கிங்கே தெரியாமல் தான் வந்த, பட் இப்போ வந்து நல்லாவே சமைக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு செக்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு மொமெண்ட்டு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா குக் வித் குமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இஸ் பை.